சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் மனசு போல வாழ்க்கை அமையணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? நான் நினச்ச நபரையே நான் திருமணம் பண்ணிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் நினச்ச பொண்ணையே நான் வாழ்க்கை துணையாக அமைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்படி நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது மனசு போல வாழ்க்கை சொல்லி பாருங்கள், ஒரு இன்னும் ரெண்டு முறை சொல்லி பாருங்கள், மனசு போல வாழ்க்கை. அப்போது நம்ம மனசில் இந்த வாழ்க்கை நல்ல விதமாக அமையும் அப்படிங்கிற எண்ணம் நாம் அழுத்தமாக பதிய வைக்கணும். எதையுமே ஒரு கேள்விக்குறியாக நினைக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை நமக்கு அமையுமா? இந்த வேலை நமக்கு கிடைக்குமா? இந்த பொண்ணையே நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இப்படி எல்லாமே நமக்கு கிடைக்குமா, நடக்குமா, இது சரியாக வருமா அப்படின்ற கேள்விக்குறிகளை நம்ம மனசுலேருந்து எடுக்கணும். நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சு தரக்கூடியது. இது நடக்கும் அப்படின்னு நம்மளுடைய ஆழ் மனசில் நாம் பதிய வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நடக்கிறதுக்கான அடுத்த கட்ட வேலைகளில் நாம் நம்மளை ஈடுபடுத்திப்போம். அப்படி நம்ம முழுமையாக நம்பிக்கையோடு ஈடுபடுத்தி கொள்ளும்பொழுது அந்த விஷயம் நமக்கு சாத்தியமாகும். அதில் ஒன்று இந்த திருமணம். திருமணம் அப்படின்னும்பொழுது ஆணோ பெண்ணோ திருமணம் காலதாமதமாகுது அப்படின்னு சொன்னால் அவர்களினுடைய ஜாதகம் கூட அதற்கு காரணமாக இருக்கலாம். ஜாதகத்தை உங்களுக்கு தெரிந்த நம்பகமான ஜோதிடர்கிட்ட காட்டுங்க. அந்த ஜாதகத்தில் குருபலன் எப்போ வருது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. குருபலன் பிறந்த பிறகு, குருபலன் வந்த பிறகு உங்கள் மகளுக்கான வரன் தேடும் அந்த விஷயத்தை தொடங்குங்க. இப்படி தொடங்கும்போது அந்த விஷயம் நல்லபடியாக முடியும். அதே மாதிரி திருமணம் அப்படின்னும்போது முதல் முதல்ல நீங்கள் ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறீங்க. அதாவது என் பொண்ணுக்கு வரன் பார்க்குறேன், நல்ல இடமா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய நபரே உங்களுக்கு ராசியான நபராக இருக்கும்படி பார்த்துக்குங்க. உங்கள் குடும்பத்தாரோ இல்லை வெளி நபரோ எப்படியோ நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் சொல்லாமல் உடனே பார்த்துடலாம், நல்லபடியாக பார்த்துடுவோம், ஜாம் ஜாம் கல்யாணத்தை பண்ணி வச்சுடுவோம் அப்படின்னு வார்த்தைகளை பாசிட்டிவாக சொல்லணும். அந்த மாதிரியான நபர்கிட்ட உங்களுடைய மகளின் திருமணத்தை பற்றி பேசுங்க. மகனோ மகளோ யாராக இருந்தாலும் சரி, திருமணம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வரன் பார்க்கறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நபர் பாசிட்டிவான வார்த்தைகளை நமக்கு சொல்லக்கூடியவராக இருக்கணும். நீங்கள் சொல்லும்பொழுது என்னம்மா பையனுக்கு தான் வேலை இல்லையம்மா, அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு வேலை தேடட்டும், பையனுக்கு என்னம்மா செய்ய போகிறீங்க, பொண்ணுக்கு என்னம்மா செய்ய போகிறீங்க, பையனுக்கு வேலை கிடச்சிருச்சா, பையனுக்கு என்னமோ வயசாகுது, இன்னும் ரெண்டு வருஷம் போகட்டுமேம்மா, அப்படி இல்லையா மகளுக்கு வரன் பார்க்குறீங்களா, மகளுக்கு சொல்லும்பொழுது என்னம்மா வயசாகிடுச்சு, இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கட்டும், பொண்ணு என்னம்மா வேலை செய்தா, இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்காமல் ஜாம் ஜாம் கல்யாணத்தை முடிச்சுடுவோம், மேற்கொண்டு பேசிடுவோம், நல்ல இடமா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களிடம் முதன் முதல்ல திருமண பேச்சு அப்படின்றத துவங்குங்க. அதே மாதிரி பரிகாரங்கள் அப்படின்னும்போது ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிகால ஹஸ்தி. முனிவர்கள், யோகிகள் இவங்கள்லாம் வழிபட்ட, இவர்களெல்லாம் பூஜை செய்த சகஸ்ரலிங்கம் இருக்கக்கூடிய இடம்தான் ஆதிகாலஹஸ்தி. அந்த ஆதிகாலஹஸ்திக்கு ஒரு முறை நீங்கள் போயிட்டு வந்தாலே, அந்த ஸ்தலத்தை ஒரு முறை மிதித்தாலே, அங்கே இருக்கக்கூடிய சகஸ்ரலிங்கத்தை கையெடுத்து வணங்கினாலே சகல தோஷங்களும் நீங்கும். வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த ஆதிகாலஹஸ்திக்கு உங்களுடைய மகனையோ மகளையோ அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வந்தாலும் திருமண தடை அப்படின்றது நீங்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயம், ஆஞ்சநேயரை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அப்படின்றது சிறப்பாக அமையும். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போங்க. எப்படி போகணும்? காலையில் தலை ஸ்நானம் அப்படின்றத பண்ண சொல்லுங்கள். போகும்பொழுது வெண்ணையோ வெத்தலை மாலையோ ஸ்ரீராம ஜெயம் எழுதிய மாலையோ எது முடியுமோ அதை உங்களுடைய குழந்தைகளுக்கு கையாலேயே செய்ய சொல்லுங்கள். இப்படி வெண்ணெய் சாத்துறது, வெற்றிலை மாலை சாத்துறது, ஸ்ரீராமஜெயம் எழுதி மாலை சாத்துறது, இது உங்களுடைய குழந்தைகளின் கையாலேயே செய்யணும்.
உங்களுடைய குழந்தைகளை நேரடியாக ஆலயத்துக்கு போகணும். குழந்தைகளுக்கு திருமணம் தள்ளி போகுது அப்படின்றதுக்காக பெற்றோர்கள் பரிகாரத்தை செய்கிறது அப்படின்றது அந்த அளவுக்கு பலனை தராது. யாருக்கு கர்ம வினைகள் கழியணுமோ, யாருக்கு பாவங்கள் குறையணுமோ சம்பந்தப்பட்ட நபர் தான் ஆலயத்துக்கு போகணும். எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட நபரே போயிட்டு ஆலயத்தில் வழிபடும் போது தான் அவர்களினுடைய கர்ம வினைகள் அப்படின்றது குறையும். அதனால் திருமணம் தள்ளி போகுது அப்படின்னும் போது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவர்களே நேரடியாக ஆலயத்துக்கு போகணும். ஆலயத்தில் பரிகாரங்கள் சொல்லப்பட்டால் அதை செய்யணும். அப்படி இல்லையா ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போங்க, வெண்ணெய் சாத்துங்க, ஒரு 11 வெற்றிலையாக மாலையாக கட்டிட்டு மாலை சாத்துங்க, இல்லையா ஸ்ரீராமஜெயம் உங்களால் எந்த எண்ணிக்கையில் எழுத முடியுமோ 51, 101, 501 இப்படி உங்களால் எத்தனை எண்ணிக்கையில் எழுத முடியுமோ அத்தனை எண்ணிக்கையில் ஸ்ரீராமஜெயம் எழுதி அதை மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு சாத்திட்டு வாங்க. முடிஞ்சால் 108 சுற்று ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் சுற்றிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு ஆஞ்சநேயர் அருமையான ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார் அப்படின்றது என்னுடைய அனுபவம் உண்மை. உடனே எத்தனை வாரம் செய்யணுமா, எத்தனை மாதம் செய்யணும் அப்படின்னு கேட்காதீங்க. உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும் வரை தொடர்ந்து செய்யுங்க. கோயிலுக்கு போயிட்டு ஒரு மாதத்திலே திருமணம் கை கூடிடுச்சு அப்படின்றதுனால உடனே அந்த பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து நிறுத்தக்கூடாது. திருமண வாழ்க்கையில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக்கிட்ட பிறகு கணவனும் மனைவியுமாக ஒரு முறை ஆலயத்துக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்ட பிறகு உங்களுடைய இந்த பரிகாரங்கள் செய்கிறது அப்படின்றத நீங்களாக விரும்பினா நிறுத்திக்கலாம். இல்லை நான் தொடர்ந்து செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க செய்யலாம், சரிங்களா? அதற்கு முன்னாடி உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா திருமணம் ஆகிற வரைக்கும் வாரம் ஒரு முறை குலதெய்வம் ஆலயத்துக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இது இன்னும் கூட உங்களுக்கு சிறப்பை தரும், சரிங்களா? எல்லாத்துக்கும் மேலங்க மனசு போல வாழ்க்கை அப்படின்னும் போது நம்ம மனசு அப்படின்றது எல்லாமே முடியும், நடக்கும், கிடைக்கும் அப்படின்ற பாசிட்டிவான வார்த்தைகளால் நிரம்பி இருக்கணும். என் பெண்ணுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வைப்பேன், என் பையனுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வைப்பேன். இது திருமணத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, எந்த விஷயமா இருந்தாலும் சரி. வேலை கிடைக்கலையா, பாசிட்டிவான வார்த்தைகளை மனசில் போட்டு வைங்க. சொத்து அமையலையா, நான் அடுத்த வருஷமே இந்த வீடு வாங்குவேன், நான் அடுத்த வருஷம் இப்படி ஒரு வீடு கட்டுவேன், இப்படி பாசிட்டிவான வார்த்தைகளை அப்பப்போ நம்ம மனசில் போட்டு வைக்கும்பொழுது அது நம்மளை வேறு விதமாக இயக்கும். அந்த இயக்கம் அப்படின்றது நம்மை சாதிக்கக்கூடிய விஷயத்தை நம்மால் சாதிக்க முடியும். இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.